படத்தில் நடிக்கவிருக்கும் திரு ஆதேஷ்பாலா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் வந்திருக்க எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிய வந்திருக்கிற அத்தனை நல்ல அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் வாழ்த்துக்கள். முதல்ல எங்கள் அப்பா பற்றி சொல்லியிருந்தாங்களா, சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு பெரிய அளவில் ஜெயிக்கணும்ட்டு, அது முடியாமல் போய் அவர் எடுத்துகிற 43 வயசுலேயே எங்கள் அப்பா இருந்துட்டார். அதுக்கப்புறம் நான் சினிமா வந்தேன். சினிமாவில் ஒரே விஷயம்தான் எல்லாருக்குமே தெரியும், நேரம் டைம். அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. பட் அதுக்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது நினைக்கிறேன். ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கணும். கொரோனா காலகட்டத்தில் கூட நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா நம்ம எது எந்த நேரத்தில் எப்படி வரும் தெரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்த வந்து நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அந்த இடத்துக்கு போகிற இடத்துல நம்ம தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒவ்வொரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த முயற்சியோட விளைவு தான் இந்த படம் பிதா. சுகன் சார் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நினச்சிட்டு பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு, ரொம்ப அருமையான ஷார்ட் ஃபிலிம். அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உடனே சுகன் ஜி, நான் கண்டிப்பாக நம்ம கூட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜி பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, எல்லாருமே மாதிரி தான் இவரும் சொல்கிறார் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, பெரிய சர்ப்ரைஸ், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் ஜி, நீங்கள் லீடாக பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு சாதனை முயற்சியாக, அதுவும் மிகப்பெரிய சாதனை முயற்சியாக அந்த படம் பண்ணுறாரு. என்னென்னா, ஒரே நாளில் படத்தை முடித்து அடுத்த நாளே ஸ்க்ரீன் பண்ணுறாரு. அது எவ்வளோ பெரிய உழைப்பு தேவைப்படுன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மிகப்பெரிய போராட்டம் என்னென்னு தெரியும் சூரியன் சார். அந்த மிகப்பெரிய போராட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுள் எல்லாம் உள்ள கடவுள் வேண்டிக்கிறேன். என அவ்வளோ உழைப்பு சூரியன் சார், அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம ப்ரொடியூசர் சங்கர் சார், சங்கர் சார் சார் சார்பாக வந்திருக்க அக்கா, அவங்க தான் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். என்ன தான் நாங்கள் ஓடினாலும் உங்களால் ஓட முடியும், ஓட முடியும், கூட இருக்கும்னு சொல்கிற தயாரிப்பாளருங்க அக்கா, சங்கர் சங்கர் சங்கரும் அக்காவும், அவங்களுக்கு முதல்ல எங்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிக்கா, தேங்க்ஸ். இப்போ அக்கா வந்திருக்க சூழ்நிலையே வேறு. அவன் வந்து இதுதான் முதல் மேடை அக்கா உட்காந்துருக்காது, கேட்டால் இது வரைக்கும் அக்கா மேடையில் உட்காந்ததே கிடையாது. அவங்க அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் வந்து வந்திருக்காங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இறைவனும் இறைவனும் பிரபஞ்சம்தான். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, நல்லது நினைச்சா, இந்த உலகத்தில் நல்லது விதைச்சா நல்லது கிடைக்கும். என்ன பண்ணுறோமோ அது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நடக்கும். அதனால் இந்த நம்ம நல்ல நல்ல முயற்சிகள் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த நல்ல முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவை, உங்கள் சப்போர்ட்டு தேவை. அப்போ தான் எங்களை மாதிரி இந்த டீம் வந்து ஜெயிக்க முடியும். இது சின்ன டீமு பெரிய முயற்சி. உங்கள் எல்லாருடைய ஆதரவு என்னென்னு மிக்க படிவன் படம் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சாரி, என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் விட்டு பரமா மேடைக்கு வாங்க. திரு அருள்மணி சார் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு மரியாதை செலுத்துவார்கள். அடுத்ததாக இந்த படத்துடைய நாயகன் திரு ஸ்ரீராம் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த என் தாய்க்கும் என் தந்தைக்கும் இங்கே நிற்க வைத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.